வணக்கம் நண்பர்களே, நான் ஒரு கதை படித்தேன். அதில் மனிதர்கள் பாவப்பட்ட ஜென்மங்கள், ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார். எப்படி ஒரு மனிதன் பாவப்பட்ட உயிரினம் யோசித்து பார்த்தால் நண்பர்களே, அப்படி தான் தெரிகிறது. ஒரு இந்த உலகத்தில் மற்ற உயிர்கள் அனைத்துமே அவர்களுக்கு தேவையானதை சரியான முறையில் செஞ்சுட்டு எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக சாப்பிட்டு அவங்க வாழ்நாளை முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் மனுஷன் மட்டும் சொல்ல வேண்டும், மனுஷன் நமக்கு என்ன கிடைக்கல, ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அதை வச்சுட்டு வாழ்கிறாங்களா? இல்லை, ஒரு பொருளை வைத்து வாழவும் முடியாமல் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை பற்றி சந்தேகப்படுறது, எல்லாம் அதிகமான புலங்காகிதங்கள் போடுறது, ஒரு வேலைக்கு போனால் அது நல்ல வேலையா கெட்ட வேலையா, அந்த வேலையில் நீடிக்கணுமா வேணாமா, இப்படி ஏகப்பட்ட சிந்தனைகள். எப்படி இந்த மனிதன் நிம்மதியாக இருக்க முடியும்? எதுவுமே அவனால் சரியாக செய்ய முடியாது. இதற்கெல்லாம் காரணம் மனிதனோட அறிவு தான், சிந்திக்கும் திறன் தான் காரணம்னு அந்த எழுத்தாளர் அந்த அறிஞர் சொல்கிறார். யோசித்து பார்த்தால் அதுதான் உண்மை என்பர்களே. நாம் எந்த விஷயத்திலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழவே முடியாது. ஏன்னா நம்ம எதிர்காலத்தை நோக்கியே நம்ம சிந்திப்போம், நம்ம ஆசைகளை நம்மளோட ஆசைகளை அடக்கவும் முடியாது. சிலரால் மட்டும்தான் முடியும். அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருக்கார் என்று நான் நினைக்கிறேன். ஐந்தறிவு படைத்த விலங்கினங்கள் பறவைகள் கூட சரியா, அந்த உயிர் வாழ்வதற்கு அவை இனப்பெருக்கம் செய்வதற்கு ஏற்ற எல்லா தகுதியுமே அது செய்கின்றன. நாம் தான் நினச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஐந்தறிவு நினச்சிட்டு. அவங்க உயிர் வாழக்கூடிய இனப்பெருக்கத்துக்கு தேவையானது தான் அவங்க செய்கிறார்கள். எதிர்கால சந்ததிக்கும் ஏதாவது சேர்த்து வைக்கிறோம்ங்கிற பேரில் நிம்மதி இழந்து குத்திட்டுருக்கோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த எழுத்தாளர் சொல்வது சரிதான். இந்த உலகத்திலே பாவப்பட்ட உயிரினம் மனிதன். அதிலேருந்து மீண்டு வருவதற்கு நம்மால் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக முடியும். எப்படி மீண்டு வர முடியும்னா, எதிர்கால சிந்தனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறைச்சிட்டாலே நம்மளுக்கு போதும். நமக்கான தேவைகள் நிறைய இருக்கும், பிரச்சனைகள் எப்பொழுதும் வந்து கொண்டு தான் இருக்கும். எல்லாமே வரும்போது வரட்டும் என்று பார்த்து கொண்டு இன்றைக்கு தேவையான கடமைகளை, இன்றைக்கு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் நாம் சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை நாம் பெற முடியும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.